இந்த நீரை வந்து நீராலேயே குணப்படுத்துறத சித்தர்களுடைய ரகசியம். நம்ம லாங் லைஃபை ஊற்றுறதுனால அது வந்து ஏற்கனவே நம்ம சாராயம் மாதிரி வடிக்கிறதுனால வெயிலில் வச்ச உடனே உடனடியாக காணும். டைஜஷன் செக்ஷனை ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சுருக்கோம், நல்லா ஜீர்ணமாகும், காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9944004074 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆனந்தையாக இருக்கார். அவர்கிட்ட வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஐயா, போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் லைஃப் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத தயாரிக்கிறது அப்படின்ற முறையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த லாங் லைஃபோட சேர்த்து அந்த ஒரு ரெண்டே குளிகை சுகர், ஸோ அந்த குளிகையை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த குளிகை வந்து அதை எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதுக்கு வந்து நம்ம சதுரகிரி மலையில் கிடைக்கிற கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணையுமே கொண்டு வந்து சரிங்க சுத்தி பண்ணி அதை வந்து முறைப்படி சித்தர்கள் சொன்ன முறைப்படி சூர்ணம் பண்ணுறோம். அது கூட அப்ரேக் செந்துரம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இந்த அப்ரேக் சுந்தரம் மட்டுமே சித்தர்கள் வந்து சர்க்கரையோட அளவை குறைக்குங்கிறாங்க. இந்த அப்ரேக் அப்படிங்கிறது என்னென்னா பஞ்சபூதங்களில் நீருக்கு பேர் தான் அப்பு. இந்த அப்புங்கிறது வந்து அப்படியே ஏடு ஏடாக படிஞ்சு வந்து ஒரு பாறை இருக்குது அப்படின்னா, ரெண்டு பாறைக்கு கூடால ஒரு கேப் இருக்குது அப்படின்னா, மழை நேரத்தில் இந்த கேப்பு ஃபுல்லாக நீர் நிறைஞ்சிரும், வெயில் நேரத்தில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். இப்படி ஆயிரக்கணக்கான வருஷம் ட்ரை ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா ரோமத்துலேயும் ஒரு பத்தில் ஒரு பங்கு தான் இருக்கும், அப்படியே காற்றுல பறக்கும். அந்த மாதிரி ஏடு ஏடாக படிஞ்சு அந்த இடம் ஃபுல்லாயிரும். பாறையை வெட்டி எடுக்கும்போது அது வரும், அதுக்கு பேர் வந்து அப்பு ரேக். நீர் வந்து ரேக்காக மாறுது. இப்போ வந்து சர்க்கரையை பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லலாம் இனிப்பு நீர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இனிப்பு நீர், ஆமாம், இது வந்து நீர் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான். அதனால் இந்த நீரை வந்து நீராலேயே குணப்படுத்துறத சித்தர்களுடைய ரகசியம். நம்ம வந்து அந்த அப்பு அப்ரேக் வாங்கி அதை வந்து செந்தூரம் பண்ணுறோம். இமயமலையில் கிடைக்கிற ஒரு ஜிலா ஜித்து, அதுக்கு பேர் கருப்பு கலரில் பிசுன் மாதிரி வரும், அதையும் நம்ம இந்த குளிகையில் சேர்க்குறோம். சீந்தில் கொடியில், சீந்தில் கொடியை வந்து சித்தர்கள் அமிர்தவள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தவள்ளியிலேருந்து எடுக்கிற ஒரு சர்க்கரை, அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு விரல் சைஸ் இருக்கிற அந்த குச்சியில் அப்படியே அடுக்கடுக்காக உள்ளே வந்து சுகர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சர்க்கரை, அதுக்கு பேரே சர்க்கரை தான், ஆனால் கசப்பாக இருக்கும், பேர் தான் சர்க்கரை. அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி சுத்தியல்கிட்ட நச்சு தண்ணியில் போட்டு நனைச்சி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சர்க்கரை வந்து கீழே போய் செட்டில் ஆகும். ஓகே. அதை வந்து இந்த மேலே இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் வடிச்சுட்டு அந்த சர்க்கரை, சீந்தில் சர்க்கரையை மட்டும் கலெக்ஷன் பண்ணோம். அதுபோக இதில் சிறப்பாக ஒன்று சேர்க்குறோம், அது வந்து துருசு சுண்ணம். சித்தர்கள் வந்து துருசு சுண்ணமானால் தரிசெல்லாம் தங்கம் அப்படிம்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து தரிசு நிலம் போல் ஒன்றுக்கும் உதவாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் அதை வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கும் இந்த துருசு சுண்ணம் சாப்பிட்டா அப்படிம்பாங்க. இதையும் நம்ம அந்த குளிகையில் கேட்குறோம். இப்போ நம்ம ஒன்றானா பார்த்துக்கலாம். சரிங்க. நீங்கள் இப்போ முதல் பார்க்குறது கடுக்காய் தோல் சூர்ணம், சதுரகிரி மலையில் கிடைக்கிற கடுக்காயோட சூர்ணம். அது பக்கத்தில் இருக்கிறது நெல்லிக்காய் சூர்ணம், இது வந்து மலை நெல்லி, இதை வந்து பாலில் அவிச்சு சுத்தி பண்ணி சூர்ணம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது தாண்டிக்காய் சூர்ணம், அதற்கு அடுத்து இருக்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மெட்டல் மாதிரி மாறி அது வந்து அப்ரேக் செந்துரம். அதற்கு அடுத்து இருக்கிறது வந்து இமயமலையில் கிடைக்கிற ஜிலா ஜித்து, இது வந்து இமயமலையில் பனி மலைகளில் உருகி மலைக்குள்ளேருந்து வர்ற ஒரு பிசின், இது வந்து உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், சர்க்கரையாக குறைக்கும், உடம்பை ரொம்ப ஹெல்த்தாக வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது சீந்தில் சர்க்கரை, இந்த சீந்தில் சர்க்கரை தான் அந்த அமிர்தவள்ளிங்கிற கொடியிலேருந்து எடுக்கிற ஒரு சர்க்கரை. அது பக்கத்தில் இருக்கிறது தான் நீல துருசு, அந்த துருசுலேருந்து எடுக்கப்பட்ட சுண்ணம். துருசுங்கிறது வந்து நீலக்கலரில் இருக்கும், இது வந்து சுண்ணமானதுனால வெள்ளை கலரில் இருக்குது. இதுக்கு சித்தர்கள் வந்து சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, துருசுலேருந்து எடுக்கப்படுற சுண்ணாம்பு. அது பக்கத்தில் கண்ணாடி இதில் இருக்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற லாங் லைஃப்
டிராப்பர், இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு காம்பினேஷன் பண்ணி இந்த லாங் லைஃப் டிராப்பர் ஊற்றி தான் நம்ம அதை பிசைஞ்சு இப்போ குளிகையாக உருட்ட போகிறோம். இப்போ அதை என்ன கணக்கில் பிணையிறோம், இதை வந்து மிகவும் சுகாதாரமாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இயந்திரம், மிஷினில் தான் இதை நம்ம போட்டு குளிகையாக உருட்டுறோம், கையிலெல்லாம் உருட்டுறதில்ல, ஒன்று போல் இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து எப்படி காம்பினேஷன் பண்ணி அதை அந்த குளிகைக்கு உள்ள பதத்தில் பிணைஞ்சு கொண்டு போய் மிஷினில் போடுறாங்க, அதை எப்படி எடுக்கிறாங்கங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறையிறதுக்கு நம்ம லாங் லைஃப் கூட ஒரு குளிகை கொடுக்குறோம். அந்த குளிகை வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த இன்கிரிடியன்ஸை சித்தர்கள் சொன்ன விகிதாசாரத்தில் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இதை ஒன்றா கலந்து ஏற்கனவே கொடுக்குற லாங் லைஃப் சொட்டு மருந்து, அந்த சொட்டு மருந்தை ஊற்றி இப்போ நம்ம வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ரெடி பண்ணி ஒரு மிஷின், அந்த மிஷினில் தான் இதை நம்ம உருட்டுறோம். மிகவும் சுகாதாரமான முறையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மிஷினில் இப்போ இதை ரெடி பண்ணி அதில் கொண்டு போய் போட்டு மாத்திரையாக எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சர்க்கரை வீர குளிகை நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம சித்தர்கள் சொன்ன விகிதாச்சாரப்படி எல்லாத்தையும் சேர்த்து லாங் லைஃப் டிராப்பரை ஊற்றி பிணைஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மிஷினில் போட்டு இதை குளிகையாக உருட்ட போகிறோம். இது அந்த குளிகை உருண்டை உருட்டுற மிஷினு. ஸோ இப்போ பிணைஞ்சி வச்ச அந்த மாவை வந்துட்டு அதில் போடுறார் அவர். இப்போ மிஷினில் ஓடின இந்த குளிகை இப்போ நம்ம தட்டில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த மிஷினில் ஓடினது. ஸோ இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம். இது எத்தனை நாள் காயணுங்கய்யா? இது ஒரே நாள். வெயிலில் இன்றைக்கி வச்சோம்னா, ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல. சரிங்க. தண்ணி ஊற்றுனோம்னா காயறதுக்கு லேட்டாகும். நம்ம லாங் லைஃப்பை ஊற்றுறதுனால அது வந்து ஏற்கனவே நம்ம சாராயம் மாதிரி வடிக்கிறதுனால வெயிலில் வச்சோடனே உடனடியாக காணும். சரி சரி. இந்த தட்டில் டப்பால் இருக்கிற குளிகையை கொட்டி காமிங்க. அது எவ்வளோ குளிகை? குளிகை அப்படியே சில வந்து காஞ்சது. ஆமாம். சத்தம் எப்படி சலச்சலான்னு கேட்க. ஆமாம். போடும்போது இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது ஒரு நாள் காஞ்சிருச்சுன்னா அதே மாதிரி ஆயிடும். சரி சரிங்க. இப்போ லாங் லைஃபோட சேர்த்து இதையும் எடுத்துக்கணும் இல்லைங்களா? இது எடுக்கும்போது ரொம்ப வேகமாக ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறையும். அவங்களுடைய டைஜஷன் செக்ஷனை ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். நல்லா ஜீரணமாகும். காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகும். எல்லா வேலையுமே இது செய்யும். ஓகே. அருமை அருமை. ஏன்னா விவாரிச்சு இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த குளிகை வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த செய்முறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த குளிகை எதுக்காக வந்து பயன்படுத்தலாம், சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த லாங் லைஃப் கூடவே செஞ்சுட்டு இந்த குளிகையையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அது நிறைய பேர் கொடுத்து நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய ஆயிரக்கணக்கான பேர். அருமை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் லாங் லைஃப் ப்ளஸ் அந்த குளிகை வந்து பயன்படுத்தி அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள் உடம்பு வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க. நன்றி. இவ்வளோ நேரம் வந்துட்டு குளிகை வந்து எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாமே விளக்கமாக எங்களுக்கு காமிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. இந்த குளிகை இந்த லாங் லைஃப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலும் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.